ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண குக் பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்தா. ஒரு பாஸ்தா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, அதை வந்து குக் பண்ண போகிறோம். பாஸ்தா எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆனியன் ப்ளஸ் டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேரட் இருக்குது, கேப்சிகம், இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றி வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஊற்றி நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, நம்ம இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த கேப்சிகத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது லைட்டாக வந்து சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. சாஸ் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். சாஸ் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வாங்கி வச்சுருந்தேன். டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுருங்க. இதை பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது. அப்பா செம்ம டேஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போதே ஒரு டேஸ்ட்டு வருது. உனக்கு எப்படி அந்த மிஜியில் வந்து எனக்கும் அப்படி தான் இருக்குது. எப்போ சமைச்சு முடியலையே சாப்பிட்லான்ட்டுருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாஸ்தாவை எடுத்து இதில் வந்து போட்டுருப்போம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிடுறோம். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாமே ரெடி, அவ்வளோதான் ஃபினிஷ். இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஓகே, ஃபைனலாக பாஸ்தா ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இனிமேல் இந்த வீடியோ பற்றின கருத்து நான் மறக்காம கேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதிவு பண்ணுவோம். பை.